நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவே எந்த ஜீவிய காலமெல்லாம் நம்முடைய பாதத்தில் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். இயேசு மரியாளை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை தேவையானது ஒன்றே, மரியாள் என்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்திலேயே தேவனுடைய பார்வையில் ஒரு நல்ல பங்கு எது என்று சொன்னால் கர்த்தருடைய பாதம். Being in the feet of the Lord, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறது தான் ஒரு மனுஷனுக்கு நல்ல பங்கு. மார்த்தாளோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தான். அதனால தான் ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொல்கிறாரு, மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதுக்கு ஒரு உண்மையான கவலையாக இருக்கணும் அப்படின்னா, நான் தேவனுடைய பாதத்தில் உட்காரணுமே அப்படின்ற ஒரு காரியம்தான் நமக்கு ஒரு உண்மையான ஒரு ஒரு பாரத்தை ஏற்படுத்தணுமே ஒழிய உலக காரியம்லாம் நமக்கு கவலை ஏற்படுத்தவே கூடாது. ஏனென்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, இவைகளை நாம் தேடும்போது கர்த்தர் மற்ற எல்லாத்தையும், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படி கர்த்தர் செய்வார். நன்மையும் கிருபையும் நம்ம தொடர வேண்டியதில்லை, அது நம்மளை தொடர வேண்டியது, நமக்கு பின்னால் வர வேண்டியது, நம்ம அதற்கு பின்னால் போக வேண்டியது இல்லை. நம்ம செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே உங்கள் பாதத்தில் நான் அமர்ந்திருப்பேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்கள் பாதம், உங்கள் பாதத்தில் நான் அமர்ந்திருப்பேன் ராஜா. தேங்க்யூ லாரபஷ்யந்தரப, நன்றியே சுவே. தேங்க்யூ லார்ட், அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. இயேசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தி ஜீவன் தந்தி நேசிக்கிறே, உம்மைத்தானே நினைவெல்லாம் நீதானையா, துதிப்பாடி மகிழ்ந்திருப்பே. இருப்பேன்